வர்களே இன்னுமுறை இணைய காலை புதில் தீதும் நின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் கடந்த சில நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இளைஞர்களுடைய மிக முக்கியமான அக்கறைகளில் ஒன்றாக கவலைகளில் ஒன்றாக இருப்பது கல்வி தொடர்பானவை இன்றைக்கு கல்வியை பரவலாக்கி இருக்கிறோம் பறந்துபட்ட அளவில் கல்வி சென்று சேர்ந்திருக்கிறது போல் கல்வி தரத்தில் ஒரு சமநிலையை பேண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு காரணிகளால் இன்றைக்கு ஒரு அந்த சமநிலையை முழுமையாக நம்மால் உருவாக்குவதில் சில தடைகள் இருக்கின்றன அந்த தடைகள் என்பது பல இளைஞர்கள் அதிலும் முக்கியமாக கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நீட் போன்ற விஷயங்களை நாம் எதிர்த்து போராடுவதும் கூட இந்த கல்வி சமநிலை என்பது இன்றைக்கு அது ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாமல் கல்வி கடன் சார்ந்த விஷயங்களும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இளைஞர்களுடைய மனதில் இருக்கிறது இந்த கல்வி கடன்களை எப்படி நாம் கடந்து செல்வது அல்லது கல்விக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமாக உயர்கல்வியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடுதல் செலவினங்கள் என்பதும் ஒரு முக்கியமான காரணம் அதைவிட ஒரு பெரிய ஒரு பிரச்சினை ஒரு சவால் என்பது நம்முடைய இன்றைய கல்வி முறைமைக்கும் ஜாப் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது இப்பொழுது பல திட்டங்களை தமிழ்நாடு அரசே கூட நிறைவேற்றி வருகிறது நான் முதல்வன் போன்ற விஷயங்களிலெல்லாம் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாப் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தேவைகளுக்கு ஏற்ப தயாரிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் தமிழ்நாடு அரசுமே ஈடுபட்டிருக்கிறது ஆனால் இந்த இடைவெளி என்பது இன்றைக்கு பெரிய சவாலாக மாறியிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தால் அவர்களுக்கு இன்றைய புதிய நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் கோரக்கூடிய அந்த கல்வித் தகுதிகள் என்பது கல்வித் தகுதிக்கும் அவர்களுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது ஏனென்றால் பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அவை அப்டேட் செய்து கொள்வதில் தன்னை காலத்திற்கேற்ப மாற்றிக்கொள்வதில் அவை தயங்கி தயங்கி மெதுவாகத்தான் முன்னேறி வருகின்றன ஆனால் இன்றைய உலகமோ இன்றைக்கு வெகுவேகமாக அது அடுத்த கட்டங்களை நோக்கிச் செல்லுகிற போது இந்த மாணவர்களுக்கும் இந்த படித்து படித்துவிட்டு வரக்கூடிய பட்டதாரி மாணவர்களுக்கும் இன்றைய வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய புதிய தேவைகளுக்கும் இடையே இந்த இடைவெளி என்பது பிரம்மாண்டமானதாக இருக்கிறது நேர்முகத் தேர்வுக்கு வரக்கூடிய பல மாணவர்கள் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள் நாம் ஏதோ ஒன்றை படித்துவிட்டு நாம் வந்திருக்கிறோம் இது சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பு இருக்கும் என்று ஆனால் வெளியுலகில் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் என்பது தேவைகள் என்பது அவர்களை தாண்டி ஏற்கனவே சென்று விடுகிறது அப்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டம் உருவாகிறது அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெறுமையான மனநிலைக்கு அவர்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் நான் சந்திக்கிற நிறைய இளைஞர்கள் இத்தகைய ஒரு மனநிலைக்கு ஆட்படுகிறார்கள் அப்படி இருக்கிற போது கல்வி நிலையங்கள் வேகமாக புதிய தேவைகளுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது மாணவர்களும் கூட அவர்கள் ஒரு கல்லூரி படிப்பில் தங்களுக்கு கற்றுத்தருவதை மட்டும் முதன்மையாக கருதாமல் என்ன மாற்றங்கள் சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன விதமான தேவைகள் சுற்றிலும் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களை தகவமைத்து கொண்டால்தான் அவர்கள் நீடித்து நிற்க முடியும் தங்களுக்கு உரிய ஒரு பங்கை சமூகத்திலிருந்து பெற முடியும் சமூகத்திற்கும் செலுத்த முடியும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது இதை கல்லூரி அளவிலேயே மாணவர்களிடம் வலியுறுத்துவது மிக மிக அவசியம் நாம் வெறும் கனவுகளால் மாணவர்களை உருவாக்கக்கூடாது இன்றைய நடைமுறை தேவைகள் இதுதான் உங்கள் கல்லூரி அமைப்பையும் தாண்டி நீங்கள் கற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மிக ஆழமாக நாம் மாணவர்களிடம் உணர்த்த வேண்டிய காலம் இது மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபத்தொராம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அதாவது சமீப காலங்களில் சமீப காலம்னா ஒரு இருபது ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் அமெரிக்கர் இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு இன்றையில் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் மிக அதிக விற்பனையான புத்தகம் அந்த புத்தகம் தான் பார்க்க போகிறோம் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அனுச்சிக்காதீங்க அப்படின்றதான் சொல்ல சொல்கிற விஷயம் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றத அந்த புத்தகத்துடைய சாராம்சம் இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு அந்த புத்தகம் அதனால் நூற்றி முப்பது முப்பத்தைந்து நாடுகள் அந்த புக்கு வித்துட்ருக்கு முப்பத்தி ஒரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் ரெண்டு வருஷம் முதல் இடத்துல இருந்தது அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப் அதாவது அதுவரை அந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இலக்கை அடையணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்டு கால்சன் என்ன சொல்கிறாரு ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா இலக்கை அடைவது என்பது அவசியம்தான் மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம் அதுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் படிப்பவருக்கும் எளிய முறையில் ஆ நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா நல்ல மனிதராக இருங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க அதே சமயம் மனிதாபிமானத்தோடு வாழ்க்கையே வாழுங்கள் உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாேருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போய் ஒம்பல் ஒம்பளை மாட்டிக்காதிங்க நேரத்தை எழுந்துடாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸை எழுத்துக்காதீங்க நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி 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 நீங்கள் செய்கிற கரெக்டாக நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசி யோசித்து யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும் எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார் நிறைய உதாரணங்கள் சொல்கிறார் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நம்ம இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம் நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம் திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் இருக்கோம் நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம் நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேரொழியும் போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நினைக்கிறோம் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை விடும் அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது பிறருடைய பிரச்சனை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும் ஆக அந்த இலக்கு என்ன அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம் பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும் பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார் யாருக்காவது வந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள் அன்பாக காது கொடுத்து கேளுங்க நாலு பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள் அவங்க கேட்டாங்கன்னா அதுவும் கேட்டாங்கன்னா பண்ணுங்கள் மனிதாபிமானத்தோடு இருங்க ஒரு கைண்டாக இருங்க அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும் அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும் பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள் அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமையாக இருக்கும் அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாரு காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை இலக்கு வெளியில் இருக்குது நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க அது மாதிரி தான் வாழ்க்கையை இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தலைகீழாக பண்ணிகிட்டு இருக்கோன்றார் உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பையே நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தெரியும் இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறதில்ல எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க தான் பிரச்சனை வருது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க வேலைன்னு போகிறப்ப எந்த வேலை எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க தேவையில்லை உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள் கார் வாங்குறப்ப என்ன காரணம் டாப்பில் இருக்கு அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க தேவையில்லை உங்களுக்கு என்ன கார் படிக்கும் உங்களுக்கு தேவை என்ன காரில் போகணுமா எவ்வளோ வேகத்தில் போகணும் அதுக்கான சின்ன இருந்தால் கூட போகிறோம் அதை வாங்கிக்கங்க ஆக உலகத்தில் என்ன நடக்குது இது என்ன பெருசு என்ன பெருசு அதை நான் வாங்குவேன் இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க உங்கள் உள்ளேருந்து யோசிங்க உங்களுக்கு என்ன தேவை இது போருமே நம்முடைய தேவை நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கை அடை இதாக நல்லாயிருக்குமே இப்படி யோசிங்க யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல மன அழுத்தம் மன ரத்த 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 அழுத்தமெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க வாழ்க்கை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க இன்னொன்று நிறைய பேட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க மக்கள் நம்முடைய சுற்றியுள்ள மக்கள் இருக்க தான் மாற்றாங்க அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் நடுர் சண்டை போடாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்து போயிடுங்க வேணுமா ரைட் ஓகே பண்ணிப்பா உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்போ ரோட்டில் போகிறீங்க ஒருத்தர் மோதிட்டான் சரிப்பா அடிபட்ட சாப்பா பார்த்து போப்பா போயிட்டேருங்க ஏன் வண்டியில் எப்படி மோதுனா நான் கரெக்டாக தான் வந்தேன் நீ தெரியாமல் வந்தேன் சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அன்றைக்கி பழப்பு கடும் அது தேவையில்லைங்கிறார் விட்டு கொடுத்து போங்க நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன் பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் புதுக்குறாரு பையன் வந்து நடுவில் பிதுக்குறான் சண்டை வருது பேஸ்ட் எப்படி தான் புதுக்கணுன்றார் எப்படி பிதுக்கினா என்ன பேஸ்ட்டு தானே விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்ன விஷயங்களை கொடு கொடுத்து கொடுத்துப்பாங்க அதான் சொல்கிறார் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள் நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர் பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்ற ரொம்ப அருமையான வாசகங்க எழுதி வச்சுங்க சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர் அது ரொம்ப முக்கியம் அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துட்டு போயிடுங்க சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாலில் அப்படின்னு தரவும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை வைக்கலையா வைக்கல அவ்வளோதான் ஓகே ஃபைன் அப்புறம் என்ன அடுத்த என்ன இதில் போய் நம்ம சண்டை போட்டுருக்கூடாது நான் யார் தெரியுமா அப்படின்னு செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நாளை திருத்திட்டு இருக்கக்கூடாது நோட் எடுத்துருவோம் இல்லையாமா நாளைக்கு நோட்டு எடுத்துருவா போச்சு நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி 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 ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார் அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க ரொம்ப மெனக்கடாதீங்க கஷ்டப்படாதீங்க உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க சுற்றியுள்ள மனிதர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வழியே தெரியாது அழகாக அடைஞ்சிடலாம் கஷ்டமே கிடையாது அப்படின்ற வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து உங்களை உணர்வீங்க அவ்வளவு நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு சண்டை போடாதீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா நான் சரியான விலையை செய்து கொண்டிருக்கேனா இப்போ நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க பயணிக்க வைக்குமா என்னுடைய இலக்கை அடைய உதவுமா இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலைகளை செஞ்சுட்ருக்கோமா யாரோ ஒருத்தருக்கு உதவுறது யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது பற்றியோ பேசுகிறது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது இதெல்லாம் நிறைய நடக்குது தான் எல்லா மனிதர்கள வாழ்க்கையிலையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா இது எனக்கு தேவைதானா இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க எவ்வளோ குழோ உங்களுக்குள்ளேயே டிராவல் பண்ணுறீங்களோ எவ்வளோ குளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ எவ்வளோ குழுவோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ அவ்வளோ குவோ வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இலக்கையும் நீங்கள் அடைய முடியும் இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம் இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க வாழ்க்கையில் முடிஞ்சவர்கா படிச்சு பாருங்கள் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் கீழே ஒரு லைன் போடுறார் அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டப் அப்படின்றார் வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கப்போது ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது நாம் பெரிய போர்க்குளங்களுக்காக பிறந்தவர்கள் அதனால் பெரிய போர்க்குளத்தில் மட்டுமே போரிடுவோம் மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம் மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன் லைன் இந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப படித்ததை மட்டும் பார்த்தாது வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்கள் இலக்கையும் அடைய முடியும் நீங்களும் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கும் திராவிடம் என்கிற சொல் பற்றிய விவாதங்கள் மிகச் செயற்கையாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்தார் அந்த புத்தகம் ஒரு ஆங்கில நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ட்ரெவிடியன் இந்தியா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் டி ஆர் சேஷையர் என்கிறவர் எழுதிய புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு திராவிட இந்தியா என்கிற பெயரிலேயே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் காப்பா அரவாணன் அவர்கள் அதை அழகிய தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது திராவிடம் என்பது தமிழை மையமாக கொண்ட ஒரு தனி இனத்தினுடைய பெயர் என்பதை டி ஆர் சேஷையங்கார் பல்வேறு விதமான சான்றுகளின் மூலம் நடுகர்களின் மூலம் பழைய கல்வெட்டுகளின் மூலம் அந்த புத்தகத்திலே நிறுவியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானது என்பது போல பலர் பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் மொழியில் மிகப்பெரிய வல்லுனராக வேர் சொல் ஆய்வில் தனக்கு இணையத்தவராக விளங்கிய ஐயா திராவிட மொழி நூல் ஞாயிறு நான் தேவனேய பாவானர் அவர்களும் கூட இந்த கருத்தை பிற்காலத்தில் இருக்கிறார் நான் முதலில் குறிப்பிட்ட புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வந்தது அதற்குப் பிறகு பாவாணர் அவர்கள் திரவிட தாய் என்றே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் மிக முக்கியமான நூல் அது தமிழுக்கு எதிரானது திராவிடம் என்றால் தமிழ் மொழி அறிஞரான பாவாணர் எப்படி திரவிடத்தாய் என்று புத்தகம் எழுதுவார் தமிழ்மொழி அறிஞரான பாவாணர் அவர்கள் எப்படி திராவிட மொழிநூல் ஞாயிறு என்னும் பட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு அவர் சேலத்தில் பணியாற்றி கொண்டிருந்தபோது அந்த சேலம் ராமசாமி அவர்களினுடைய கல்லூரியிலே அவர் பணியாற்றிய வேளையில் ஐயா பெரியார் அவர்களால் அவருக்கு திராவிட மொழிநூல் ஞாயிறு என்னும் பட்டம் வழங்கப்பட்டது அந்த திராவிட மொழிநூல் ஞாயிறு பட்டத்திற்கு எல்லா வகையிலும் ஏற்றவரான பாபானர் அவர்கள் திராவிட தாய் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் மிகத் தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகிறார் அதாவது திராவிடம் என்பது தமிழே என்பது எல்லா விதத்திலும் தெளிவான பின்பும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலான மனோன்மணியத்தில் திராவிடத்தின் சிறப்பை எல்லாம் எழுதிய பிறகு அதனை இனி மறுப்பார் யார் என்று அவர் கேட்கிறார் பாவானரே இதனை இனி மறுப்பார் யார் என்று கேட்டதற்கு பிறகு நாங்கள் பாவாணரின் வந்தவர்கள் நாங்கள் பாவாணர் சொன்ன தமிழ்த் தேசியத்தை முன்னெடுக்கிறவர்கள் என்று கூறுகிற சிலர் திராவிடம் தமிழுக்கு எதிரானது என்று கூறுகிறார்கள் நாம் இப்போது இரண்டு புத்தகங்களைப் பற்றி பார்த்தோம் ஒரு புத்தகம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் சேஷய்யர் என்கிறவரால் எழுதப்பட்ட புத்தகம் இன்னொன்று முழுக்க முழுக்க தமிழ் மொழி ஆய்வாளரான தமிழ் மொழி வேர் சொற்கள் ஆராய்ச்சியிலே அவருக்கு மிஞ்சியவர் இல்லை என்கிற அளவுக்கு வாழ்ந்தவரான பாமானர் அவர்கள் எழுதியிருக்கிற நூல் இரண்டு நூலுமே திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் மிக நெருக்கமானது ஒன்றோடொன்று ஒட்டியது ஒன்றுக்கொன்று மிக இணையான உறவுகள் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் என்ன செய்தி என்றால் திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பமாக கருதப்பட்டு அந்த மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழியாகவும் முதல் மொழியாகவும் தமிழ் கருதப்பட்டது இதைத்தான் கால்வேல் அவர்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலே சொன்னார் பிறகு வந்த சேஷையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஏற்றார் அதற்கு பின்னால் அவர்களும் அந்த கருத்தை உள்வாங்கி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பத்தின் பெயராக அதனால் அந்த மொழி பேசுகிற மக்களினுடைய இனத்தின் பெயராக கருதப்பட்ட காலம் தாண்டி இன்றைக்கு திராவிடம் என்றால் சமத்துவம் சமூக நீதி என்னும் கருத்தியலை இந்த மண்ணில் விதைக்கிற ஒன்றாக இருக்கிறது எனவே திராவிடம் என்பது இன்றைக்கும் தேவையான ஒரு கருத்தியல் என்பதை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது